சொந்த வீடு என்பது ஒவ்வொருவரின் கனவு. உங்களின் கிளத்தை டாடா டிஸ்கன் 550 ST டிஎம்டி கம்பியை கொண்டு கட்டிடுங்கள். ஆசியானா டாடா ஸ்டீல் .com இணையதளத்தில் பிளாட் 2.5% ஆஃபரில் கிடைக்கிறது. நேற்று பொது நிதிநிலை அறிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்றைக்கு வேளாண் நிதிநிலை அறிக்கையானது தாக்கல் செய்யப்படவிருக்கிறது. தமிழ்நாட்டின் மூன்றாவது வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. காலை 10 மணிக்கு கூடக்கூடிய சட்டமன்றத்தில் வேளாண்மை துறை அமைச்சர் MR K Panneerselvam இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யவிருக்கிறார். வேளாண் நிதிநிலை அறிக்கைக்காக ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களில் கருத்து கேட்பு கூட்டங்கள்லாம் நடைபெற்று விவசாயிகளிடம் விவசாய சங்க பிரதிநிதிகள் அவர்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையானது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. வேளாண்மை மற்றும் அதனுடைய சார்பு துறைகளுக்கென்று சுமார் 40,000 கோடி அளவிற்கு ஒதுக்கீடுகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரையிலே இயற்கை வேளாண்மைக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு அறிவிப்புகள்லாம் இடம்பெற்றிருந்தது. இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதற்கு அதாவது சில நாட்களுக்கு முன்பாக அங்கக அதாவது வேளாண்மை கொள்கையானது வெளியிடப்பட்டிருந்தது. இயற்கை வேளாண்மைக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையில் எனவே இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையிலும் மேலும் பல்வேறு திட்டங்கள் வெளியிடப்படும் என்றும் அது தொடர்பான விருதுகள் ஊக்கத்தொகைகள் எல்லாம் இன்றைய அந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோன்று நெல்லுக்கு குவிண்டாலுக்கு அளிக்கப்படக்கூடிய தொகையும் உயர்த்தி வழங்கப்படும். அதேபோல் கரும்புக்கு டன்னுக்கு வழங்கப்படக்கூடிய தொகையானது உயர்த்தி வழங்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இந்த வேளாண் பொறியியல் துறையை சார்ந்த அளவில் இந்த வேளாண் கருவிகளை எல்லாம் மானிய விலையில் விவசாயிகள் பெறக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது. எனவே இந்த வேளாண் பொறியியலுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையில் இளைஞர்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையிலுமாக அது சார்ந்த ஆராய்ச்சி மற்றும் அது சார்ந்த மானியங்கள் தொடர்பான அறிவிப்புகளும் இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தோட்டக்கலைத்துறைக்கும் முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையில் தோட்டக்கலை பயிர்களை அனைவரும் பயன்படுத்தக்கூடிய வகையிலும் வீட்டிலேயே தோட்டங்களை எல்லாம் உருவாக்கக்கூடிய வகையிலான திட்டங்கள் இதில் அறிவிக்கப்படும் என்றும் அதற்கான ஊக்கத்தொகையும் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையை பொறுத்துள்ள கடந்த காலங்களில் அதாவது கருவாக இருந்து குழந்தையாக பிறந்து அதற்கடுத்ததாக வளர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு சூழலாக இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை ஒவ்வொரு ஆண்டும் இருக்கும் என்று ஏற்கனவே வேளாண்மைத்துறை அமைச்சர் MR K Panneerselvam தெரிவித்திருந்தார். எனவே இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை அடுத்த கட்ட நகர்வை நோக்கி அதாவது கடந்த ஆண்டுகளில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையை கடந்து அடுத்த கட்ட செயல் திட்டங்களுக்கான வழிவகைகளை இன்றைய வேளாண் நிதிநிலை அறிக்கையில் எதிர்பார்க்கலாம் என்று வேளாண்மைத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டாலும் சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் இந்த பொது நிதிநிலை அறிக்கை வேளாண் நிதிநிலை அறிக்கை இந்த இரண்டு நிதிநிலை அறிக்கைகளும் தாக்கல் செய்யப்படும் போது சட்டமன்றத்தில் அந்த அறிக்கைகள் தொடர்பான நிகழ்வு மட்டுமே நடைபெறும், வேறு எதுவும் நடைபெறாது. இருந்தாலும் இன்றைய கூட்டத்தை பொறுத்தவரையில் எதிர்க்கட்சிகள் பல்வேறு விவகாரங்களை எழுப்பவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுக இந்த நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் இந்த நில கையெடுப்பு தொடர்பாக பல்வேறு அறிவிப்புகளை எல்லாம் வெளியிட்டிருக்கிறது. அந்த பகுதி மக்களும் இது தொடர்பான போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். தமிழ்நாடு அரசின் சார்பாகவும் இதற்கான விளக்கங்களும் அளிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இந்த விவகாரம் தொடர்பாக இன்று சட்டப்பேரவையில் எழுப்புவதற்கு அதிமுக திட்டமிட்டிருக்கிறது. சொந்த வீடு என்பது ஒவ்வொருவரின் கனவு. உங்களின் கிளத்தை டாடா டிஸ்கன் 550 ST டிஎம்டி கம்பியை கொண்டு கட்டிடுங்கள். ஆசியானா டாடா ஸ்டீல் .com இணையதளத்தில் பிளாட் 2.5% ஆஃபரில் கிடைக்கிறது.